ओम शांति। मैं तो नान आप प्यारे बाप दादा के अनबान बाप दादा उड़े कन्नीन मनीगल उड़े दर्शनम से ये वंदेरी किरे दर्शन से मन प्रसन्न होता है। दर्शन तीन मूलम मनस संतोष अड़ेगिरे दल्लवा ஏனென்றால் ஆப் பி சபி விசேஷ ஆத்மாய் ஹோ நீங்கள் அனைவருமே கூட விசேஷமான ஆத்மாக்கள் ஆர் ஹமாரே போத் பியாரே பாய் பனே ஹோ எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் பாரத தேஷ் வாலே தோ சதா மில்தே ரஹதே ஹே பாரத நாட்டினர் எப்பொழுதும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள் விசேஷமான ஆத்மாக்கள் ஜின்கா மிலன் பி உங்களுடைய சந்திப்பும் கூட கண்டிப்பாக விசேஷமாக தான் இருக்கிறது. இப்படி அன்பான பாப்தாதாவுடைய செல்லமான குழந்தைகள் சொல்லலாம், கண்ணின் மணிகள்னு சொல்லலாம், தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள்னு சொல்லலாம். உங்களை சுயம் பகவானே கூட உங்கள் அனைவருடைய குணங்களையும் பாடுகின்றார். நானும் கூட உங்கள் அனைவருடைய குணங்களையும் பாடுகிறேன். ஏனென்றால் ஒரு நேரம் இருந்தது, அப்படி சாக்கார ரூபத்திலே பாப்தாதா உங்கள் அனைவரையும் மிக அதிகமாக நினைவு செய்தார்கள். குழந்தைங்க ஒரு நாள் வருவாங்க, என்னுடைய வெளிநாட்டின் அன்பான குழந்தைகள் கண்டிப்பாக பாபாவை சந்திப்பதற்காக வருவார்கள். அது அந்த நேரமும் கூட இப்பொழுது நடைமுறையில் வந்துவிட்டது அல்லவா? எனவே இந்த சங்கமயத்துடைய சுகமான நேரத்தில் உங்களுக்கும் கூட நீங்களும் பகவான சந்திக்கிறீங்க, நாங்களும் பகவான சந்திப்பு செஞ்சிருக்கிறோம். ஆனா அவருடைய ஸ்தாபனை காரியமானது எந்த முறையில் நடைபெற்றது, இது மிகவும் விசித்திரமான விஷயம். எப்படி பாபா தனது குழந்தைகளை அழைத்தார்கள்? கீதாபேன் சொன்னாங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அனுபவம் உண்மையிலேயே வாழ்க்கையில ரொம்ப அதிகமானது, ஆனாலும் கொஞ்சமா ஷார்ட்டா உங்ககிட்ட கண்டிப்பா நான் அதை பத்தி பேசுறேன். ஆரம்பத்திலேயே சாக்கார பிரம்மா பாபுகோ சாக்கார பிரம்மா பாபாவை ஷிவ் பாபா காட்சி காட்டினாங்க. அந்த நேரம் பிரம்மா பாபா பனாரஸ் காசியில இருந்தாங்க. காசி நம்ம சொல்றோம். பாபா கல்கத்தால வைர வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காசிலையும் அவருக்கு வாடிக்கையாளர்கள் இருந்தாங்க, அவங்க கிட்ட பாபா வந்திருந்தாங்க. அங்கே அவருடைய அறையில போயிட்டு பாபா அமர்ந்திருந்தார்கள், தனது யோக பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து பாபாவுக்கு காட்சி கிடைச்சது, பரா பாரி விநாஷ் ஹோனே வாலா ஹே,
இந்த பெரிய விநாசம், மிகப்பெரிய விநாசம் ஏற்பட போகிறது. எப்படி எப்படி எல்லாம் விநாசம் நடக்கும் அதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பாபாவுடைய ஹிஸ்டரி இவ்வளவு பெரிய காட்சி பாபா பார்த்தாங்க. அப்புறம் பாபா கேட்டாங்க சிவ பாபா கிட்ட, இப்போ சொல்லுங்க நான் என்ன செய்யணும்ட்டு. அப்ப சிவ பாபா அவருக்கு தூண்டுதல் கொடுத்தாங்க, எப்படி நீ புது உலகத்தை படைக்க வேண்டும், அப்படிப்பட்ட உலகத்தை உருவாக்க வேண்டும். ராதா கிருஷ்ணருடைய காட்சியெல்லாம் காட்டினாங்க. இந்த தூண்டுதலை அடைந்து பாபா சீக்கிரமாக காசியிலிருந்து கல்கத்தாவுக்கு வந்தாங்க. அவங்க என்னென்ன பார்த்தாங்களோ இத பாடி இருக்காங்க இல்லையா. காசிக்கு வந்து அவ்வளவு பெரிய புகழ் இருக்குது, அது சிவனுடைய ஸ்தலம். அது நடைமுறையில பாத்தீங்கன்னா நிரூபணமான மாதிரி ஆகிருச்சு. சிவன் கிட்ட எல்லாரும் பலியாகிறாங்க. இன்னைக்கு கூட லௌகீக்ல பலி ஆகிறதுக்கான அந்த இடம் இப்பழக்கம் இப்ப கூட இருக்குது. அங்க உலகத்தினர் பலி ஆகிறாங்க. எல்லாத்தையும் பண்டிதர்கள் கிட்ட கொடுத்துட்டு ஒரு ஒரு கிணறு இருக்கும், நடுவுல ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. அந்த கத்தியில போய் இவங்க குதிச்சிடுவாங்க. வாழும் போதே அதுல போய் குதிக்க, உயிரோட போய் அதுல குதிக்கிறது. அதாவது உயிரோட இருக்கும் போதே அதுல போய் குதிக்கிறது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு பாவனையான பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், உயிரோட இருக்கும் போதே கத்தி மேல குதிக்கிறது அப்படிங்கிறது. சரீரத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உடலுக்கு வலி ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கீழே விழுந்தாங்கன்னா கீழே கங்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணியில உருண்டு உருண்டு போயிட்டே இருப்பாங்க. மூட நம்பிக்கையினுடைய பக்தின்னு சொன்னாலும் சரி, ஆனா பக்தர்களுக்குள்ள பாவனை நிறைய இருந்தது முக்தி அடைவதற்காக. ஆங்கில கவர்மெண்டினுடைய ஆட்சி இருந்தது, அவங்க பார்த்தாங்க இந்த பண்டிதர்கள் இந்த மாதிரி உலகத்தினரை தற்கொலை செய்ய வைக்கிறாங்கன்ட்டு. உடனே அவங்க அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிற விஷயத்தை நிறுத்திட்டாங்க. இது தப்பு, புரிஞ்சுதா? ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் புத்திசாலியா கூட இருந்தாங்க. அந்த இடம் இப்பவும் கூட இருக்குது, நினைவு சின்னத்தினுடைய. உலகத்தினர் இப்பவும் கூட அங்க போறாங்க, தான புண்ணிய பண்ணிட்டு திரும்பி வந்துடுறாங்க. இந்த சிஸ்டம் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்துக்கும் முதல்ல பாபா சிவ பாபா பிரம்மா உடம்புல பிரவேசமானாங்க. பக்தி மார்க்கத்துல நானும் நிறைய இடத்துல சுத்தி இருக்கேன். நாமெல்லாம் சுத்தி இருப்போம் இல்லையா, நாலு தாமங்களுக்கு நாம சுத்தி இருப்போம் தானே. இன்னைக்கு கூட பக்தர்கள் சுத்திக்கிட்டு இருக்காங்க தானே. ஆனா எனக்கு வந்து இந்த ரகசியம் தெரிய ஆரம்பிச்சது, எப்படி பிரம்மா பாபா தனது பார்ட்னரோட விரைவாக எல்லா கணக்கு வழக்கையும் முடிச்சிட்டு சிந்து ஹைதராபாத்துக்கு வந்தாங்க. டிராமா அவ்வளவு நல்லபடியா உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாம எல்லாரும் எவ்வளவு பழைய சகோதரிகள் இருக்கிறோம். முதல் பட்டி எங்களுக்கு பண்ணப்பட்டது, 400 பேர் இருந்தோம் ஏறத்தாழ. எல்லாருமே ஒரே நகரத்தை சேர்ந்தவங்களா தான் பெரும்பாலும் இருந்தோம். பகவான அதிகமா நாங்க தேட வேண்டியதா இல்ல. உங்களும் கூட யாருக்காவது பிரவீணர்கள் இருந்திருப்பாங்க. வேற வேற ஊர்ல இருந்திருந்தாங்க அப்படின்னா செய்தியை அடைந்து வர்றது போறது கஷ்டமா இருந்திருக்கும். ஆனா டிராமா அவ்வளவு நல்லபடியா உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பாபா குழந்தைங்க எல்லாரும் ஒரே இடத்துலதான் இருந்தோம்.
அப்போ எப்படி பிரம்மா பாபா முதல்ல தன்னுடைய வீடு சின்ன வீடாக தான் இருந்தது. அதுல கொஞ்ச பேர் உட்காந்து கொஞ்சமா உட்காந்து எல்லாருக்கும் சொன்னாங்க, வந்தவங்க அவரை பார்க்க வந்தவங்களுக்கு மட்டும். உடனே பாபா கொஞ்ச நாள்ல பெரிய வீடு கட்டிட்டாங்க, அதுக்கு பேர் வச்சாங்க என்னது, ஓம் மண்டலி. ஓம் மண்டலிங்கிற பேரோட மெதுவா மெதுகா மெதுவாக மெதுவாக சப்தம் பரவ ஆரம்பிச்சது. தாதா ரொம்ப நல்ல சத்சங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் யாரும் இந்த மாதிரி சத்சங்கம் செஞ்சது கிடையாது. அந்த மாதிரி ஓம்ங்கிற துவனி செய்யறாங்க, அதுல மனசு தானாகவே அமைதி அடைந்து விடுகிறது. இந்த சப்தம் பரவி பரவி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி சொல்லி அந்த சத்சங்கத்துக்கு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சாங்க எல்லாரையும். அந்த மாதிரி நானும் யார் மூலமாவோ கேட்டு அங்க போனேன். அப்ப எனக்கு வயசு 12-13 வயசு இருக்கும். வாரத்துல 3 நாள் சத்சங்கம் நடக்கும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்சங்கத்தினுடைய சிவபாபாவுடையது முற்றிலும் தனிப்பட்டது. அந்த மாதிரி எந்த ஒரு சத்சங்கமும் கிடையாது. அங்கே இந்த மாதிரி நியமங்கள் இருப்பது. அந்த நியமம் என்ன? அனைத்தையும் விட முதல் நியமம் உணவினுடைய சுத்தம். ரெண்டாவது விஷயம், ஒரு பொழுதும் அழக்கூடாது. அழுகிறது அழுகிறவங்க விதவைகள், இது பாபாவுடைய வார்த்தை. துக்கத்தினுடைய கண்ணீர் வந்து வரவே கூடாது. அன்பு கண்ணீர் கூட வரலாம், ஆனா துக்கத்தின் கண்ணீர் வரக்கூடாது. அப்புறம் மூன்றாவது விஷயம் என்னன்னா, ஒருவேளை யாராவது ஏதாவது காரணத்தினால கடுமையான வார்த்தைகள் பேசுறாங்க, இல்ல யாருக்காவது துக்கம் கொடுக்கறாங்க அப்படின்னா அதுவும் உண்மையிலேயே நடக்கக்கூடாது. இந்த மூன்று விஷயங்களுடைய நியமம் இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அந்த நிபந்தனையினுடைய காப்பி கிடைச்சது வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு. இந்த மூன்று விஷயங்களுடைய பொறுப்பு வரும் பொழுது ரெண்டு சகோதரிகள் காவலுக்காக இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க நம்முடைய படி தீதி, அவங்க காப்பி எடுத்துப்பாங்க அந்த சரத்து. இன்னொரு சகோதரி இருந்தாங்க, சாந்தாமணி தாதியனுடைய அண்ணி. எல்லார்கிட்ட இருந்தும் காப்பி வாங்கிப்பாங்க, அத கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி சத்சங்க எங்கயா இருக்கா என்ன? உலகத்தினர் போவாங்க, கதை கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்தே பாபா அந்த மாதிரி நியமங்களோட இருக்கிறவங்களதான் கூப்பிட்டாங்க. ரொம்ப கூட்டமும் வரக்கூடாது, வந்ததும் வாழ்க்கையில ஏதாவது தாரணா பண்ணணும். இந்த மாதிரி கேட்டுட்டு பழைய மாதிரி ஆகிடக்கூடாது. இங்க வந்து ஞானம் கேட்டுட்டு பழைய மாதிரி ஆகிடக்கூடாது. அப்போ ஸ்தாபனை காரியம் ஆரம்பத்துல நடந்தது இந்த மாதிரி தான் நடந்தது. உலகத்தினர் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. ஒருத்தர் மூலமா ஒருத்தர் பெரியவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. நம்முடைய மாதேஸ்வரி, நம்முடைய சகோதரிகள் இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேரு, அவங்களும் சின்ன வயசுல தான் இருந்தாங்க. ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாருமே வந்தாங்க. சிந்து தேசத்துல இது ஒரு பழக்கம். யாருக்காவது லவ்கி கணவன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இல்ல மூத்த பையன் இறந்து போயிட்டாங்கன்னா, அவங்க சோகத்தினுடைய ஆடையை 12 மாதங்கள் அணிவார்கள். சத்சங்கத்தினுடைய இந்த நியமம், இங்க வந்து சோகத்தின் ஆடை அணியக்கூடாது, அணிந்து கொண்டு வரக்கூடாது. யார் வந்தாலும் வர்றவங்க ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும், ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வாங்க.
இதுவும் தாய்மார்கள் தாரணா பண்ணினாங்க. நாங்க சோகத்தின் உலகத்தில் இருக்க வேண்டாம், அதனால துக்கமற்ற அந்த ஆடையை அணிய வேண்டும். இதுவும் எல்லாருக்குமே கட்டாயமாக்கப்பட்டது, பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சத்சங்கம் அவ்வளோ நிறைஞ்சு போச்சு. பெரிய பெரிய ஹால், பாபாவுக்கு ரெண்டு ஹால், அதுக்கு நடுவுல இருந்த செவரெல்லாம் கூட எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அப்பதான் மக்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க, ரொம்ப குஷி அடைந்தார்கள். ஆனா மெதுவா மெதுவா அன்னத்தினுடைய சுத்தத்தின் ஞானம் கிடைச்சிருச்சு. ஆனா தூய்மையினுடைய வாழ்க்கையும் தனதாக்கி கொள்ள வேண்டும், தேவதையாக வேண்டுமானால். அப்போ பாபா பிரம்மா பாபா மூலமாக இந்த விஷயத்தை பத்தியும் செய்கை கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது சத்சங்கம் இருக்க முடியுமா என்ன, இந்த மாதிரி தாரணை கிடைக்கிறதுக்கு? ஆனா இது முற்றிலுமே தனிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா பாபா வந்திருக்கதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்யறதுக்காக. பகவானுடைய வேலையே இதுதானே, அதுக்காக தானே வந்திருக்காங்க. நாம எதுவரைக்கும் தூய்மை ஆகலையோ, அப்ப தூய்மையான உலகத்தின் ஸ்தாபனை எப்படி நிகழும்? கோவில்ல தேவி தேவதைகள் தூய்மையா இருக்காங்க, பவித்திரமா இருக்காங்க இல்லையா? அப்பவித்திரமான ஆத்மாக்கள் அவங்களுக்கு முன்னால போயிட்டு தலை வணங்குறாங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தாரணையில வர ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உலகத்தினருடைய மனசுல குழப்பம் வர ஆரம்பிச்சது. இப்படி கூட என்ன, குடும்ப வாழ்க்கையில பிரம்மச்சரியத்தினுடைய தாரணை என்பது பாருங்க, நாங்க கூட இருந்துடுவோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எங்களுக்காக செய்யறாங்க, அவங்களும் சொல்லுவாங்களா நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம் நாங்க அப்படின்ட்டு? அப்புறம் என்ன ஆகும்? அவங்க மனசுல இந்த பயம் இருந்தது என்ன, இந்த தாதா பாபா, பாபாவை தாதான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், 60 வயசுல மக்கள் வானப்பிரஸ்தத்தை தாரணை செய்வாங்க. இங்க 60 வயசுக்கு உள்ளேயே சிவ பாபா பிரம்மா பாபா உடம்புல பிரவேசமாகி அவ்வளோ பெரிய குழந்தைகளுடைய பொறுப்பை எல்லாம் பாபாவுக்கு கொடுத்துட்டாங்க. எவ்வளோ பெரிய வேலையை கொடுத்தாங்க. அப்போ உலகத்தினுடைய மனசுல இப்படி ஒரு சந்தேகம் வந்தது, இந்த தாதா வயோதிகர் எவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பார், உங்களை பாப்பாரு, நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த மாதிரி எண்ணங்கள் அவங்க மனசுல வர்றது வாஸ்தவமான விஷயம் தானே. அஞ்ஞானிகளுடைய புத்தியில இதுதானே இருக்கும், நம்ம பிள்ளைங்களுக்கு யாரு பாத்துப்பாங்க, பிள்ளைங்களுக்கு யாரு சாப்பாடு போடுவாங்க? இது ஞானிகளுடைய புத்தியில இருக்காது. இந்த மாதிரி அவங்க எல்லாரு மீதும் மெதுவா மெதுவா தடையை ஏற்படுத்த ஆரம்பிச்சாங்க. புரிஞ்சுதா? ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், பாபா ஒன்னு எல்லாருக்கும் சொன்னாங்க, என்னன்னா நீங்க உங்களுடைய லௌகீக பரிவாரத்துக்கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு வாங்க. நான் என்னுடைய பெண் குழந்தையை, என்னுடைய மனைவியை, என்னுடைய மருமகளை, இல்ல என்னுடைய அம்மாவை, யார் என்னுடைய எந்த உறவினரோ அவங்களை இந்த சத்சங்கத்துக்கு வர்றதற்கு நான் குஷியா அனுமதி அளிக்கின்றேன். பகவானுக்கு முன்பே தெரியும் இந்த விஷயங்களை பத்தி. பிரம்மா பாபாவுக்கு ஞானம் கிடையாது, சிவ பாபா இவர் உடம்புல பிரவேசமாகி காரியத்தை செய்ய வைக்கிறாங்க. கடிதம் வந்து பாபா எழுத சொன்னாங்க. அப்போ மனிதர்கள் வந்தவங்க எல்லாருமே காரணங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சத்சங்கத்துக்கு போயிட்டு வாங்க, எந்த ஒரு சத்சங்கத்திலயும் இந்த மாதிரிலாம் யாரும் எழுத சொன்னது கிடையாது இல்ல. ஆனா பகவானுக்கு தெரியும்ல இனிமே என்ன நடக்க போகுதுங்கிறது.
அவங்க எங்களை தடை செய்யும் போதெல்லாம் நாங்க சொன்னோம், நாங்களா போகல, நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. நாமளே நம்ம கையால கண்ண குத்திக்கிட்டோம், இப்ப என்ன செய்யறது? எல்லாருடைய கடிதமும் ஆபீஸ்ல வைக்கப்பட்டிருந்தது, கவனமா பத்திரமா வச்சிருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, மனிதர்கள் முதல்ல இந்த லெட்டரை எல்லாம் அழிக்கணும். அந்த லெட்டருடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த இடத்துல அவங்க நெருப்பு வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினாங்க. பஞ்சில நெய்ய ஊத்தி ஜன்னல் வழியா அவங்க அந்த ஜன்னல் வழியா தூக்கி வீசினாங்க நெருப்ப பத்த வச்சுட்டு. ஆனா நாடகத்தினுடைய அற்புதமான ஒரு ரகசியம், திடீரென்று யாரோ அதை பார்த்துட்டாங்க. கேலரியில இருந்து யாரோ நெருப்பு வச்சிட்டாங்கன்ட்டு விரைவாக கதவை திறந்தாங்க, நெருப்பு அணைச்சிட்டாங்க. அதனுடைய விஷயம் சாஸ்திரங்கள்ல இருக்குது. அரக்கு மாளிகைக்கு நெருப்பு வைக்கப்பட்டது, லாக்கா பவன் நெருப்பு வைக்கப்பட்டது. லாக்கா பவன் என்றால் பாபாவுடைய பேரு லேக்ராஜ், தாதா லேக்ராஜ். ஆரம்பத்துல லக்கிராஜ் லேக்ராஜ் அவருடைய பேரை வச்சுதான் சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க லாக்கா பவனுக்கு நெருப்பு வைக்கப்பட்டது என்று. ஆனால் நெருப்பு வச்சாங்க, ஆனா நெருப்பு பிடிக்கல. அவங்க என்ன யோசிச்சாங்க, நாம என்ன முயற்சியை பண்ணினோமோ அதுல நாம வெற்றி அடையல, இப்ப என்ன செய்யறது? இப்போ மெதுவா 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 நாடகம் ஆரம்பமானது. பெரிய பெரிய மனிதர்கள் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அவங்கவங்களுடைய குடும்பத்தினருக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க, அவங்களையும் தடை பண்ணினாங்க. எல்லாரையும் அதான் ஏழு பூட்டு போட்டு பூட்டி வச்சாங்க. அப்படின்னா என்னன்னா, வீடு ரொம்ப பெருசு, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு வரணும், மேல இறங்குறது கீழே, மேல ஏறுறது கீழே இறங்குறது, இந்த மாதிரி யாருமே எங்கேயும் போக முடியாத அளவுக்கு பூட்டு போட்டு பூட்டி வச்சாங்க. இந்த மாதிரி கன்னியாக்கள் எங்களை தடை பண்ணிட்டாங்க. எவ்வளவு ஆஹா ஆஹான்னு இருந்ததோ அந்த அளவுக்கு பிரச்சனையும் அதிகமாக ஆரம்பிச்சது. மக்களே சொன்னாங்க, இது என்ன அப்படி ஒரு சத்சங்கம், இது என்ன விஷயம்? இப்ப நீங்க எல்லாம் பாக்குறீங்கல்ல, உலகத்துல மனிதர்கள் சன்னியாசிகள் வீடு வாசல விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்கள பத்தி யாரும் கவலைப்படுறது கிடையாது. வீட்டுல இருக்கவங்க கூட அவங்கள பத்தி ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெண்கள் தூய்மையாகணும்னு உறுதிமொழி செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு மேல அவ்வளவு தடையை ஏற்படுத்துறாங்க. புரிஞ்சுதான்?